வணக்கம். செய்தி சுருக்கம். 9 மாவட்டங்களில் ஓட்டுப்பதிவு துவக்கம். தமிழகத்தில் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருநெல்வேலி, தென்காசியில் ஊரக உள்ளாட்சி தேர்தல் ஓட்டுப்பதிவு காலை 7 மணிக்கு துவங்கியது. ஊராட்சி வார்டு உறுப்பினர், ஊராட்சித் தலைவர், ஒன்றிய உறுப்பினர், மாவட்ட ஊராட்சி உறுப்பினர் என 14,662 பதவியிடங்களுக்கு போட்டி நடக்கிறது. 79,433 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். 4 வண்ணங்களில் ஓட்டு சீட்டு பயன்படுத்தப்படுகிறது. சாவடி மையங்களில் போலீஸ் பாதுகாப்பு பணியில் உள்ளனர். 2 கட்ட தேர்தல் 9 தேதி, ஓட்டு எண்ணிக்கை 12 தேதி நடக்கும். உள்ளாட்சி தேர்தல் வாபஸ் ஆகிறது. புதுச்சேரி உள்ளாட்சி தேர்தலில் பட்டியல் இனத்தவர் பிற்படுத்தப்பட்டோருக்கான வார்டுகள் ஒதுக்கீட்டில் குளறுபடி இருப்பதாக முத்தியால்பேட்டை எம்எல்ஏ பிரகாஷ்குமார் ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார். வழக்கை திங்களன்று விசாரித்த தலைமை நீதிபதி சஞ்சு பானர்ஜி அமர்வு, வார்டுகள் ஒதுக்கீடு குளறுபடிகளுக்கு சரி செய்யவும் அதுவரை வேட்புமனு பெறுவதை தள்ளி வைக்கவும் உத்தரவிட்டது. நேற்றைய விசாரணையின் போது உள்ளாட்சி தேர்தல் அறிவிப்பை வாபஸ் பெறுவதாக புதுச்சேரி அரசு தெரிவித்தது. இதனை ஏற்ற நீதிபதிகள் தேர்தல் அறிவிப்பு ஆணையை திரும்ப பெற அனுமதி அளித்தனர். 5 நாட்களில் புதிய அரசாணை வெளியிட அறிவுறுத்தி வழக்கை முடித்து வைத்தனர். அண்ணா பல்கலை பேராசிரியர் பணியிடங்கள் நிரப்ப உத்தரவு. அண்ணா பல்கலையில் காலி பணியிடங்களை நிரப்ப சிண்டிகேட் கூட்டத்தில் அனுமதி கிடைத்தது. கிண்டி இன்ஜினியரிங் கல்லூரி, கட்டட வடிவமைப்பியல் கல்லூரி, அழகப்ப செட்டியார் தொழில்நுட்ப கல்லூரி, குரோம்பேட்டை எம்ஐடியில் பேராசிரியர் நூலகர் பணியில் 67 பேர் தேர்வு செய்யப்படுவர். இணை பேராசிரியர், துணை நூலகர், உடற்கல்வி பிரிவு துணை இயக்குநர் 106, உதவி பேராசிரியர் நூலகர் பணியில் 1,139 பேர் தேவையாக உள்ளது. ஏயு ரெக்ரூட்மெண்ட் .anngunivi.edu என்ற வெப்சைட்டில் 20 தேதிக்குள் அப்ளை செய்யலாம். தண்டவாளத்தில் விரிசல், வெளியூர் ரயில்கள் தாமதம். தாம்பரம் அருகே இரும்புலியூரில் தண்டவாளத்தில் விரிசல் ஏற்பட்டதை ரயில்வே ஊழியர்கள் காலை 4:30 மணி அளவில் கண்டுபிடித்தனர். இந்த வழியாக ரயில் சென்றால் விபத்து ஏற்படும், எனவே சென்னை வரும் ரயில்கள் வழியிலேயே நிறுத்தப்பட்டன. விரிசலை 1 மணி நேரத்தில் சரி செய்தனர். காத்திருந்த ரயில்கள் அடுத்தடுத்து ஒரே தண்டவாளத்தில் சென்றால் சிக்னல் தருவதில் சிரமம் ஏற்படும், ரயில் செல்ல மேலும் தாமதமாகும் என்பதால் சில ரயில்கள் மாற்று தண்டவாளத்தில் இயக்கப்பட்டன. உபரி நீர் திறந்தால் பாலத்தில் போகலாம். திருவள்ளூரில் உள்ள புழல், பூண்டி, சோழவரம், செம்பரப்பாக்கம் ஏரிகள் சென்னை குடிநீர் தேவையை பூர்த்தி செய்கிறது. இவற்றின் மொத்த கொள்ளளவு 11.45 டிஎம்சி, 9.37 டிஎம்சி நிரம்பியது. தொடர் மழையால் செம்பரப்பாக்கம் ஏரி நீர்மட்டம் 21 அடி எட்டியது. மொத்த கொள்ளளவு 24 அடி, 22 அடி எட்டியதும் உபரி நீர் வெளியேற்றப்படும். சிறுகளத்தூர், காவனூர், குன்றத்தூர், வழுதலம்பேடு, திருமுடிவாக்கம் பகுதிவாசிகளுக்கு வெள்ள எச்சரிக்கை விடப்பட்டு குன்றத்தூர் ஸ்ரீபெரும்புதூர் சாலை மூடப்படும். அந்த நேரத்தில் கிராமவாசிகள் பல கிலோமீட்டர் சுற்றி செல்வர். மேம்பாலம் கட்டப்பட்டதால் உபரி நீர் திறக்கும் போது இனி போக்குவரத்து பாதிக்கப்படாது என அதிகாரிகள் கூறினர். 5 ஏரிகளிலும் நீர்வரத்து அதிகரிக்கும் போது 1 மணி நேரத்திற்கு 1 முறை கண்காணிக்கப்படுகிறது. நாட்டில் 92 கோடி தடுப்பூசி. இந்தியாவில் கோவிட் தடுப்பூசி போடும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டு வருகின்றன. நேற்று 54,08,000 மேல் தடுப்பூசி செலுத்தப்பட்டது. இதன் மூலம் மொத்தம் செலுத்தப்பட்ட தடுப்பூசி எண்ணிக்கை 92,11,00,000 தாண்டியது. இதில் 66,68,00,000 பேருக்கு இதில் 66,68,00,000 மேற்பட்டோருக்கு முதல் டோஸ் போடப்பட்டுள்ளது. 25,43,00,000 மேல் இரண்டாம் டோஸ் செலுத்தப்பட்டுள்ளது.